நம்ம வீட்டு ரிமோட் வேலை செய்யாதப்போ இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னா உடனே வேலை செஞ்சுருவான் இது எதனால் நடக்குது நிஜமாலே தட்டுறதால தான் வேலை செய்தா இல்லை உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது நடக்குதா அதே மாதிரி இந்த ரிமோட்டுங்கிறது கொஞ்சம் லைட்டான மெட்டீரியல் தான் இதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா இது உள்ள உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இதை தட்டாமலே இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மற்ற எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள் முறையாக தான் இந்த ரிமோட்டும் இந்த ரிமோட்டுக்குள்ளே பவர் பாஸ் ஆகி போச்சுனால தான் நம்ம அந்த பட்டன் அப்புறம் போது அது வேலை செய்யும் இதுக்குள்ளே பவர் எப்படி போகணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பின்னாடி போட்டிருக்க இந்த பேட்டரி வழியாக தான் இந்த பேட்டரியிலேருந்து பவர் போகாமல் இருந்துச்சுனாலோ இல்லைனா பின்னாடி இருக்க அந்த போர்ட்லேயே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலோ தான் இந்த ரிமோட்டு வேலை செய்யாது இந்த ரெண்டு காரணத்தை போயுமே நாம் அந்த ரிமோட்டை தட்டுறது மூலமாகவே அதை சரி செய்ய முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்ச் பேட்டரிக்கெலாம் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் விலை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் டிவி ரிமோட் பேட்டரிக்கு நம்ம அவ்வளோ விலை கொடுக்கறது கிடையாது அதை எப்போ அதை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த பேட்டரியிலேருந்து ரிமோட் எடுக்கக்கூடிய பவருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும் இந்த ரெண்டு காரணத்தால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேட்டரிக்குள்ளே கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்க காத்தோடு அது ரியாக்ட் ஆகி சைடில் இருக்க கம்பியில் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஆக்சிடேஷனால் என்ன அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்கவே தான் இந்த இரும்பு கம்பெனிலாம் துருப்படிக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பேட்டரியோட எண்டுலையும் இந்த கம்பிலையும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்கிறதால இந்த பேட்டரியிலேருந்து வர பவரால் அந்த பக்கம் பாஸ் ஆகி போக முடியாது ஒருவேளை இந்த ரிமோட் வந்து அதிகமான பவர் எழுக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருந்திருந்தால் அந்த ஆக்சிடேஷன் லேரின் தாண்டி பவரால் அந்த பக்கம் போயிருக்க முடியும் ஆனால் இந்த ரிமோட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கம்மியான பவர் தான் இழுக்கும் அதனால் இதுலேருந்து வர பவரால் அந்த பக்கம் போக முடியாது இந்த சமயத்தில் நம்ம இந்த ரிமோட் இப்படி தட்டுறது மூலமாக பேட்டரியோட பொசிஷன் மாறி ஆக்சிடைஸ் ஆகாத இடம் வழியாக பவர் அந்த பக்கம் பாஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்குது இல்லைனா அந்த லேயர் ரொம்ப சின்னதாக தானே இருக்குன்னு சொன்னேன் அந்த லேயர் இப்படி தட்டுறது மூலமாக மொத்தமாக தகர்ந்து விழுந்துடும் அப்படி விழுகிறதால பவர் அந்த பக்கம் ஈஸியாக பாஸ் ஆகி போய் இந்த ரிமோட்டை வேலை செய்ய வச்சிரும் இதனால தான் நம்ம இப்படி தட்டுறது மூலமாகவே இந்த ரிமோட் வேலை செய்யுது சரி தட்டினா போர்டில் கூட சரியாகவும் சொன்னியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சைடில் இருக்கக்கூடிய க ஆகும்னு சொன்னோமோ அதே மாதிரி போர்ட்லையும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கம்பிகள்ல ஆக்சிடேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கான் அந்த மாதிரி நடக்கும்போது நாம இந்த மாதிரி தட்டுறதால முன்னாடி பேட்டரிக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் இந்த ஆக்சிடசன் லேயர்லாம் தகந்து விழுந்து அப்போ இதை பேட்டரியை சரி பண்ண வச்சுடுமா ஆனா அதான் தட்டினா சரியாதுல அப்புறம் எப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தவறு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த பேட்டரி ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொருள் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்க தூக்கி போட்டாலே உடையக்கூடிய அளவில் தான் இந்த பேட்டரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஏண்டாவது வேலை செய்ய மாதிரி டொப்பு டொப்பும் துப்பு தட்டாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கவரை திறந்து இந்த பேட்டரிஸை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்புறது மூலமாகவும் மாதிரி இந்த பேட்டரியை மாற்றி போடுறது மூலமாகவும் முன்னாடி சொன்ன அதே ப்ராசஸ் நடந்து இங்கேயும் இந்த பேட்டரி வந்து சரியாக வேலை செஞ்சு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த பேட்டரியை டொப்பு டொப்பு தட்டி இவனை அழுக வைக்காம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது தான் இவனுக்கும் நல்லது நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசுக்கும் அதுதான் நல்லது இல்லை எனக்கு தட்டியும் வேலை செய்யல புது பேட்டரி மாற்றியும் வேலை செய்யலை நான் மொத்தமாகவே புது ரிமோட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரானிக்ஸ் கடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து இதை சரி பண்ணி தர சொல்லலாம் ஏன்னா உள்ளுக்குள்ள பெருசாக எதுவும் இருக்காது ஒரு போர்டு இருக்கும் போர்டுக்கு மேலே ஒரு எல்இடி அதுக்கப்புறம் உள்ள பட்டன்ஸ் அதுக்கப்புறம் வெளியே இருக்க கவரு உள்ள பேட்டரி இது மட்டுந்தான் அதில் இதில் இருக்கும் அதனால் தெரிஞ்சவங்க கொடுக்கறது மூலமாக அவங்க கம்மியான விலையில அதை சரி பண்ணி கொடுக்க வாய்ப்பிருக்கு நமக்குன்னு மொத்தமாக ரிமோட் வாங்கக்கூடிய செலவு கொஞ்சம் மிச்சமாகும் இதே மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் பற்றி தெரிஞ்சிக்க தேனீர் இடைவேளை சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க